தானா நடந்தது தானே. திடீர்னு இப்படி விட்டுட்டு போறேன்னு சொன்னா எனக்காக எல்லாமே பண்ணிட்டு இப்போ நான் உன் கூட லைஃப் டைம் டிராவல் பண்ணணும்னு நினைக்கும் போது சுத்தமா அவாய்ட் பண்ண என்ன அர்த்தம்? இது எல்லாமே நான் உன் தப்புன்னு நான் சொல்லவே இல்லை. ஆனா இதெல்லாம் ஏன் நடக்கணும்? நான் எதுவுமே கேட்கலையே, தானா நடந்தது தானே. திடீர்னு இப்படி விட்டுட்டு போறேன்னு சொன்னா என்னால அப்படி ஒரே ஒரு தடவை என் இடத்துல நீ யோசிக்கலாம்ல, அதுக்கு இப்ப வழியே இல்லையா? என்ன பண்ணா நீ என்னை ஏத்துப்பன்னு மட்டும் சொல்லு. அது எதுனாலும் பண்ற, அது எதுனாலும் இல்ல கிடைக்க மாட்ட அப்படின்னா தெரியல எனக்கு என்ன சொல்றது. எங்க அம்மா போன இடத்துக்கு நானும் போயிட்டேன். பிஹைண்ட் நூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்னைக்கு நம்ம கூட ரோஜா ஸ்ரீ இருக்காங்க. நிறைய பேர் சர்ச் பண்ணி பார்த்து நிறைய கமெண்ட்லாம் பண்ணியிருந்தீங்க. ஸோ அவங்கள தான் சந்திக்க போகிறோம் இங்கே. ஏன் நான் சொன்னேன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 5 பேர் இருக்காங்கன்னா அதில் 4 பேர் உங்களுக்காகவே வந்தவங்களாம் இருக்காங்க. நிஜமா தாங்க. ஸோ எப்போ வருவாங்க அப்படின்னு நிறைய நேரம்லாம் காத்துட்டு இருந்தாங்க. ஸோ எங்களுக்கே சர்ப்ரைசிங்காக இருந்தது. முதல்ல வாழ்த்துக்கள். இப்போ தமிழ்நாடோட சென்டர் அப்படின்னு பார்த்தா திருச்சி இல்லையா? கரெக்டாக. ஸோ திருச்சியிலிருந்து வந்து நீங்கள் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக மாறி இருக்கீங்க. ஸோ எப்படி இருக்கு? ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒன்று, எக்ஸ்பெக்ட் பண்ணாததுன்னா நம்ம இந்த அளவுக்கு ரீச் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி தான் அங்கே நீங்கள் வந்தது. பட் இந்த ஷோவில் நான் ரீச் ஆவேன் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒன்று. ஸோ டைம் எடுக்கும்னு நினச்சிருப்பீங்க இல்லையா? அதுக்கான ப்ராசஸில் போயிட்டே தான் இருக்கும். ஸோ எனக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு. இது ஒரு பெரிய ரியாலிட்டி ஷோ, நான் பண்ணது சின்ன ஒரு விஷயம். அது இவ்வளோ பெருசாக ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாதது. ஸோ அது சொன்ன மாதிரி இந்த ஓவர் நைட்டில் ஒபாமாவாக மாறுறது அந்த ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்த டைமில் உங்களுக்கு நிறைய கால்ஸ் அண்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸாக இருந்ததா? எப்படி இருந்தது? ஆப்வியஸ்லி ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும்ல. இவ்வளோ நாள் நம்ம பண்ணிட்டு இருக்கும்போது யூடியூப்ல தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஆசை சீக்கிரம் ஒன்று வந்து தியேட்டரில் பார்க்கணும், பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கணும், டெய்லி சேனலில் பார்க்கணும், அந்த மாதிரிலாம் எல்லாத்துக்கும் ஆசை. அது வரும்போது எல்லாருமே ஃபோன் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணுவோம். என்னல எப்படியெல்லாம் பேசுவாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்? மச்சான் என்ன பயங்கரமாக இருக்குது நம்ம வீடியோலாம் அப்படிலாம் சொன்னாங்களா? மச்சான் அந்த மாதிரிலாம் அப்படியெல்லாம் பேசுவாங்க. ஊரில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் தான், இங்கே அவ்வளோக்கு எனக்கு ஃப்ரெண்ட்ஸில். எப்படி கூப்பிடுவாங்க உங்கள் ஊரில் உங்களை? பேர் சொல்லினா இல்லை ஷார்ட்டாக எனக்கு பல பேர் இருக்குது. அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி பேர்லாம் வச்சு கூப்பிடுவாங்களா ஷார்ட்டாலாம்? ஸோ எப்படி அந்த ஷோவில் என்ன நடந்தது நடந்தது என்னன்ற மாதிரி எப்படி நடந்தது? எல்லாமே யதார்த்தமாக தானா? எல்லாமே வந்துட்டு பிளான்டு அப்படிலாம் இல்லை. அதான் நான் சொன்னேனே, அப்படி பிளான் பண்ணி போயிருந்தா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பேன்ல. அன்எக்ஸ்பெக்டட் நீ ஏன் சொன்ன? எதுவுமே பிளான் இல்லாம தானா நடந்தது. ஏதோ கடவுள் கொடுத்தது, விஜய் டிவி கொடுத்தது, அருண் அரவிந்த் ட்வின்ஸ் கொடுத்தது, டிஜே பிளாக் கொடுத்தது, அப்புறம் மக்கள் கொடுத்தது. அது எல்லாத்தையும் ரசிச்சாங்கல்ல, அதனால மக்கள் கொடுத்தது. இல்லை நீங்கள் சொல்லும்போதே டிஜே பிளாக் அப்படிங்கும்போது ஒரு அழுத்தம் இருந்தது, அது புரிஞ்சுக்க முடியுது. அதே அழுத்தம் அந்த வீடியோ கீழே நிறைய கமெண்ட்ஸ் நாங்கள் பார்த்தோம். இப்படி ஒரு பேரா அப்படின்லாம் பாராட்டி சீராட்டி எல்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. பர்சனலாக எப்படி பார்க்குறீங்க அந்த கமெண்ட்? பர்சனலாக அஃபிஷியலாக எப்படி ஒன்று எடுத்துக்கணும். ஓகே, நிறைய பேர் அதில் வந்து பயங்கரமான பேராக இருக்காங்க. வாழ்த்துக்கள் இந்த இணை அப்படின்றதெல்லாம் போட்டிருந்தாங்க. அதை பற்றி இல்லை என்ன யோசிக்கிறீங்க? எங்க நீங்கள் 2 பேரும் ஸ்டேஜில் செஞ்சுட்டு கடவுள் செய்யறீங்களா? அதுவுமே கடவுள் செய்யறதானே. யாருமே பிளான் பண்ணி எதுவுமே பண்ணல. அவன் பிளான் போட்டா நாங்க நடத்திட்டு இருக்கோன்ற மாதிரி தான் இருக்கு. அவரு அந்த கூப்பிட்ட உடனே அவர் ஸ்டேஜுக்கு வந்தார் இல்லையா? ஸோ வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எப்படி நீங்க நினைச்சீங்களா இப்படியெல்லாம் வருவாங்க பேசுவாங்க அப்படிங்கலாம்? அப்படிலாம் எதுவுமே நினைக்கல. அப்பதான் அவரை பாக்குறேன். ஃபர்ஸ்ட் ஷோல அவரை நான் பார்க்கவே இல்லை. பட் நமக்காக சாங் போடுறாங்களேன்னு சொல்லிட்டு ஹாப்பியா இருந்தது, ஒரு மாதிரி ஜாலியா. அன்னைக்கு அப்பதான் ஸ்டேஜுக்கு கூப்பிடும்போது நெக்ஸ்ட் ஷோல தான் அவரை வந்து பாக்குறேன் நான். ஸோ அந்த காஃபி கொண்டு வரும்போது அதில் காஃபி இருந்ததா? ஓகே, அது நான் சரியாக கவனிக்கலைங்க. நான் எல்லா கான்சன்ட்ரேஷன் இங்கே என்ன நடக்குதுன்னு அது என்னமோ ஒன்று சொன்னார், எருமை யானை சாணி. ஓகே, யானை சாணியில் போட்ட காஃபி இல்லையா? ரைட். ஸோ அதுக்கப்புறம் அது வந்து ஸ்க்ரீனில் எல்லாருமே நம்ம பார்த்தது அதுதான். இன்னைக்கு வரைக்கும் அதில் சொல்லும்போதும் சொன்னாங்க இல்லையா, 100 தடவை நான் பார்க்குறேன், திரும்ப திரும்ப பார்க்குறேன். அது நிஜமாவே ஆச்சரியமான ஒன்று தான் இல்லையா? நிறைய பேர் அதை எடுத்து கட் பண்ணி ரீல்ஸ்லயோ ஷார்ட்ஸ்லயோ எல்லாத்துலயுமே போட்டுட்டு தான் இருக்காங்க. எல்லாத்துலயுமே போய் நான் வியூஸும் பாக்குறேன், அதுவுமே அதிகமா தான் இருக்கு. சோ எத்தனை டைம் போட்டாலும் நம்மள பாக்குறாங்கன்றதே ஒரு ஹாப்பியா இருக்குல்ல, மக்கள் நம்மள வந்து ஏத்துக்கிட்டாங்க, இந்த மூஞ்சியை ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியா இருந்துச்சு. நானே நிறைய டைம் போய் பார்த்திருப்பேன் பாருங்களேன், அந்த மக்களா நானும் ஒரு ஆள். நீங்க சுமாரா எவ்வளவு தடவை பார்த்திருப்பீங்க? இன்னைக்கே இல்லைங்க, நிறைய டைம் பார்த்துட்டு இப்போ டெய்லி தான் இப்போ செக் பண்ணீங்கன்னா கூட என்னோட வீடியோஸ் தான் இருக்கும். ஸோ அதை போட்டு பார்த்து நைட்டெல்லாம் உட்காந்து பார்த்துருக்கா? சூப்பர்ல. நிஜமாவே எப்படி பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன். ஸோ அந்த எக்ஸ்பிரஷன் அப்படின்றதெல்லாம் அது சின்னதுலேருந்தே வந்ததா? அது பயங்கர க்யூட்டாக இருந்தது, இந்த கடைசியிலலாம் ஸ்மைல் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் தானா வந்ததுன்னு நினைக்கிறேன். பேக்கை பார்த்தோன்னா மேபி வந்துருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி யாராவது பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காங்களா க்யூட்டாக இருக்குது சிரிக்கிறது அந்த மாதிரியெல்லாம்? எனக்கு வந்துட்டு பொதுவாகவே ஓப்பன் ஸ்மைல் பண்ணவே மாட்டேன், அது என்னமோ நல்லா இருக்காதோ அப்படின்ற மாதிரி எப்பவுமே ஃபீல் பண்ணிட்டு இருப்பேன். ஆனால் எல்லாருமே சொல்றது நீ ஓப்பன் ஸ்மைல் பண்ணு நல்லா இருக்கும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ரீசெண்ட் டைமாக நானே என்ன அறியாமல் அதை பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன், அதை நானுமே லவ் பண்ண ஆரம்பிக்கிறேன். இது என்னோட ஸ்மைல் அது சொல்லுங்களா? அது ரைட். இந்த கண்ணத்தில் குழி விழுகுது அப்படின்லாம் யாராவது சொல்லியிருக்காங்களா? ரைட். ஸோ அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி ஸ்க்ரீனில் நடந்ததெல்லாம் நம்ம பார்க்குறோம் வீடியோவாக. பிஹைண்ட் த ஸ்க்ரீன் என்ன நடந்தது? அதுக்கப்புறம் பேசுனீங்களா இல்லையா? எதுக்குமா என்னை கூப்பிட்டா அப்படி ஏதாவது கேட்டாரா? அப்படி இல்லை கேட்கல. எதுக்குமா என்னை கூப்பிட்ட அப்படி கேட்டாரா? அதுக்கப்புறம் அவர் வேலையை பார்க்க போயிட்டார்ல, அவர் தான் ஒர்க்னா ஒர்ஷிப்பு கர்ஷிப்புன்னு போயிட்டாரு. அப்புறம் என்ன பண்ணுறது, தனியாக போய் பேசுறதுக்கு ஸோ வருத்தம் அப்படின்னு. ஸோ இப்போ அதோட கண்டினியூட்டி எப்படி எதிர்பார்க்கலாம்? ஏன்னா நான் எதிர்பார்க்கலீங்க, தமிழ்நாடே எதிர்பார்த்துட்டு இருக்குன்னு தான் நினைக்கிறேன். இங்க இருக்கிறவங்க கூட எதிர்பார்க்குறாங்க. அதோட கண்டினியூட்டி கண்டிப்பாக இருக்குது. ரிசல்ட் பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கலாம், பிடிக்காத மாதிரி இருக்கலாம். ஸோ அப்கமிங் எபிசோட்ஸில் இருக்கானா? ஸோ நெகட்டிவாக இருந்தாலும் நிறைய பேர் சந்தோஷப்படுவாங்க, ஏன்னா டிஜே பிளாக்கோட இடத்துக்கு வந்து அப்ளிகேஷன் போகிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். தெரியல, என்னைய விட டிஜே பிளாக்குக்கு தான் உண்மையை சொல்லணும்னா ஃபேன்ஸ் ஜாஸ்தி. ஓ ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அவர் பற்றி சர்ச் பண்ணீங்க, தெரிஞ்சுக்கிட்டீங்க, என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க? அவங்களோட இன்டர்வியூ பார்த்து தான், அவங்கள பேசிக்லேருந்து அவங்க எப்படி வந்திருக்காங்க அப்படின்ற விஷயம்லாம் பார்த்து, சாங் போட்டப்போ ஆளே பார்க்கல, ஒரு பர்சனலாக கனெக்ட் ஆச்சு, பிடிச்சது. அதுக்கப்புறம் பார்த்ததுக்கப்புறமும் பிடிச்சிருந்தது. அவங்களோட லைஃப் பற்றி இன்டர்வியூலாம் கேட்கும்போது இன்னுமே பிடிச்சிருந்தது. எது ஏதாவது அந்த பாயிண்ட் அவுட் பண்ணி இந்த காரணம் ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க அப்படின்னு அதான் ஆல்ரெடி கூட சொல்லியிருந்தேன் நான் இன்னொரு இன்டர்வியூவில் கூட. இன்ட்ரெஸ்ட் எல்லாருக்குமே லைஃப்பில் கடன் இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் ஏன் இதுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது ஸ்பெஷலாக இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு டிஜே பண்ணுறது அப்படிங்கும்போது அப்படின்னு கிடையாது, ஃபேமிலியில் வாங்கின வட்டி கடனோட இன்ட்ரெஸ்ட்டும் ஜாஸ்தியாகிடுச்சு. ஸோ அதை சமாளிக்கிறதுக்காக இது வந்தேன், அப்படியே பேஷன் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி அதை சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருந்தாரு. ஸோ அதுதான் அந்த வழியை கூட வெளியே காமிச்சிக்காம அப்பயும் மக்களை சிரிக்க வச்சாரு. அது எனக்கு ரொம்ப பர்சனலாக அந்த மனசுதான் சார் கடவுள், மனசுதான் சார் கடவுள் உண்மையாலுமே. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் அவர்கிட்ட இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணதே இல்லையா? பரவாயில்லைங்க நான் பார்த்தவங்களை பற்றிலாம் அப்படின்னு இப்போ ரீசெண்டாக இப்போ நடந்த ஷூட்லேயும் பார்க்கும்போது. சரி, என்ன கனவுகள்லாம் இருக்குது, என்ன உயரங்களுக்கெல்லாம் போகணும்னு ஆசை? ஏன்னா ஏதாவது ஒரு முடிவோடு தான் நம்ம ஊர்லேருந்து கிளம்பி சென்னைக்கு வந்திருப்போம். ஸோ என்ன அந்த ஒரு கனவு? எனக்கு இதுதான் சின்னது, இந்த ரோல் தான் பண்ணணும், இந்த ரோல் தான் பண்ணணும் அப்படின்றதுலாம் இல்லை. எந்த ஒரு கேரக்டர் கொடுத்தாலும் அதுவாக மாறி என்னோட பெஸ்ட்டை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஆசை. இன்னொரு மெயினான விஷயம் என்ன அப்படின்னா, நான் யார் அப்படின்னு யாருக்கும் சொல்லி தெரியக்கூடாது, அந்த மாதிரி ஒரு விஷயத்த மக்களை மனசை பிடிச்சிடணும் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய ஆசை. சூப்பர். இப்போ நீங்கள் ரெண்டு விஷயம் சொன்னீங்க, ரெண்டில் முதல் விஷயத்த நான் பிடிச்சிக்குவேன். ஒரு கேரக்டர் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அந்த கேரக்டராக மாறி அதை ரியாக்ட் பண்ணணும். அது வந்து சின்ன கேரக்டராக இருந்தாலும் சரி. இப்போ ஒரு டைலாக் சரிங்களா, இப்போ ஒருத்தர் வந்து உங்கள் காதலை மறுக்கிறார், ஓகே, நீங்கள் வந்து ஏற்றுக்கு சொல்லி ஒரு எமோஷனலாக கன்வே பண்ணுறீங்க, நான் உனக்காக இவ்வளோலாம் பண்ணியிருக்கேன், நீ என் லைஃப்பில் ரொம்ப பெரிய விஷயம், அதை நீ ஏற்றுக்கோ அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இதை உங்கள் ஸ்டைலில் அந்த ஒரு சின்ன ரோலாக எடுத்துக்கிட்டு ஒரு டிஜே பிளாக் ஒரு உதாரணத்துக்கு அவரே வச்சுக்கோமே, அவர்கிட்ட கன்வே பண்ணுறீங்கன்னா எப்படி கன்வே? காதலை வந்து நிராகரிச்சிட்டாங்க, ஆனால் நீங்கள் வந்து இல்லைங்க ரீகன்சிடர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு விண்ணப்பம். எனக்காக எல்லாமே பண்ணிட்டு இப்போ நான் உன் கூட லைஃப் டைம் ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கும் போது இப்படி சுத்தமா அவாய்ட் பண்ணா என்ன அர்த்தம் எனக்கு யாருமே இல்லாம போன சூழ்நிலையில எங்க அம்மாவே என்னை விட்டுட்டு போன சூழ்நிலையில நீ எனக்காக இருந்த மாதிரி எல்லாமே அப்படி அமைஞ்சது இது எல்லாமே நான் ஓன் தப்புன்னு நான் சொல்லவே இல்ல ஆனா இதெல்லாம் ஏன் நடக்கணும் நான் எதுமே கேக்கலையே தானா நடந்தது தானே திடீர்னு இப்படி விட்டுட்டு போறேன்னு சொன்னா என்னால அப்படி ஏத்துக்க முடியல ஒரே ஒரு தடவை என் இடத்துல நீ யோசிக்கலாம்ல எனக்கு அம்மா இல்லாத குறைய உன் கூட இருந்து உங்க அம்மா கூட இருக்கும்போது அந்த கஷ்டமே இல்லாம பாத்துக்கலாம்னு நினைச்சேன் அதுக்கு இப்ப வலியே இல்லையா சரி இப்ப நான் என்ன பண்ணா நீ என்ன ஏத்துப்பன்னு மட்டும் சொல்லு அது எதுனாலும் பண்ற அது எதுனாலும் இல்ல கிடைக்க மாட்டே அப்படினா தெரியல எனக்கு என்ன சொல்றது எங்க அம்மா போன இடத்துக்கு நானும் போயிட்டேன் நிஜமா ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிட்டோங்க நிஜமா அவ்வளவு நல்லா இருந்தது இல்லைங்க நிஜமா பயந்துட்டேன் நான்லாம் நிஜமாவே அழுதுட்டீங்களோன்னு சொல்லிட்டு ஓ நைட்ஸ் இது உண்மையாகவே இது வந்து நடிச்சு காமிங்கன்னு சொன்னதுனால தானா இல்லை ஏற்கனவே இதே மாதிரி லைஃப்பில் இல்லை நீங்கள் அழுதுருக்க மாட்டீங்க யாராவது இதே மாதிரி உங்ககிட்ட அழுதுருக்காங்களா அப்படி இது வரைக்கும் விட்டதில்லை இல்லையா இல்லைங்க அந்த மாதிரி அதாவது ஏற்றுக்குங்க ப்ளீஸ் அப்படின்னுலாம் அப்படிலாம் கேட்டிருப்பாங்க தான் இந்த மாதிரி கதறி கண்ணீர் விட்டு எனக்குன்னு இருக்கு ஒரு மனசு இப்படிலாம் யாராவது கிரிஞ்சா ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்களா ரொம்ப இன்னும் இப்போ சிரிப்புற மாதிரிலாம் ப்ரப்போஸ் பண்ணுறீங்க சத்தியமாக ஞாபகம் இல்லை எனக்கு அப்படியே